வணக்கம் நண்பர்களே. திரௌபதி முந்தைய பிறவியில் நளாயினியாக பிறந்தாள். நளனின் மகளான நளாயினி விதிவசத்தால் கௌசிக முனிவரை மணந்து பல கொடுமைகளை அனுபவித்து தான் பதிவிரதை என்பதை இந்த உலகிற்கு நிரூபித்தாள். இப்படி பல சிறப்புகளை கொண்ட நளாயினின் வரலாறை பற்றியும் இந்த வீடியோ மூலம் நாம் தெரிந்து கொள்வோம். நளாயினி பொன்னிறமேனியும் பார்ப்பவரை வசீகரிக்கம் செய்யும் அழகும் கொண்டவள். அவள் அழகிற்கு சற்றும் பொருத்தமே இல்லாத கௌசிக முனிவருக்கு மனைவியாக வேண்டிய நிர்பந்தத்தில் மனைவியாகி இல்லற வாழ்வை மயில்வோடு துவங்க முடிவு செய்கிறாள். ஆனால் கௌசிகனோ இயல்பிலேயே சந்தேக குணமும் முன்கோபமும் கொண்டவன். ஒரு அழகிய பெண் தன்னை எப்படி திருமணம் செய்ய ஒத்துக்கொண்டாள் என்று நளாயினின் மீது அவன் சந்தேகம் கொள்கிறான். தன் மனைவி நளாயினின் அன்பை சோதித்து அதில் அவள் தேறுபட்டால் மட்டுமே அவளோடு இல்லற வாழ்வை துவங்குவது என்று முடிவு செய்தான் முனிவர். தன் தவ வலிமையால் பெற்ற யோக சக்தியில் தன்னை முதியவனாக மாற்றிக்கொண்டு அறைக்குள் படுத்து கொண்டார். இளமைக்கு உருவிய கனவுகளோடு கணவனை காண அறைக்குள் நுழைந்தாள் நளாயினி. இளமையும் அழகும் ஒருங்கிணைந்த ஒரு பெண்ணுக்கு தாம்பத்தியம் குறித்த கனவுகள் பல இருந்தாலும் கூட தான் வளர்ந்த சூழலும் கட்டுப்பாடும் அவள் அதை வெளிப்படுத்த சந்தர்ப்பங்களை தருவதில்லை. இப்படி பல கனவுகளோடு அறைக்குள் நுழைந்த நளாயினி தன் கணவன் வயதான தோற்றத்தில் இருப்பதைக் கண்டு மிகவும் அதிர்ச்சி அடைகிறாள். இருப்பினும் ஒரு வழியாக மனதை தேற்றி கொண்டு அவனுக்கு பணிவிடை செய்து வாழ முடிவெடுத்தாள் நளாயினி. அன்றிலிருந்து ஒவ்வொரு நாளும் கணவனுக்கு பணிவிடை செய்வதும் அவள் எப்படி பணிவிடை செய்தாலும் கூட அதில் குற்றம் கண்டுபிடித்து அவளை திட்டி தண்டிப்பதும் கணவனான கௌசிகனின் செயல் ஆனது. தன் தவ வலிமையால் கௌசிகன் தன் மேனி முழுவதும் தொழுநோயை பரவச் செய்தார். இருந்தாலும் கணவனின் மேனி முழுவதும் துடைத்துவிட்டு நாற்றம் தெரியாமல் இருக்க வாசனை திரவியங்களை தடவி அவனை மிகவும் அன்போடு கவனித்து கொண்டாள் நளாயினி. நளாயினியின் பொறுமையையும் அமைதியான சேவையும் கண்ட முனிவருக்கு அவள் மேல் நம்பிக்கை வருவதற்கு பதிலாக இன்னும் சந்தேகம் அதிகமானது. கண்டிப்பாக எந்த ஒரு பெண்ணும் கல்யாண சுகமே இல்லாமல் நோயாளி கணவனை பேணும் வாழ்க்கையே சுகம் என்று வாழ முடியாது. எனவே இவளை இன்னும் தீவிரமாக சோதிக்க வேண்டும் என்று தீர்மானம் செய்து கொண்டான் முனிவர். ஒரு நாள் தன்னை தாசியின் வீட்டிற்கு அழைத்து செல்லுமாறு வலியுறுத்துகிறார். தன் கணவரின் விருப்பத்தை அறிந்ததும் தகுதியற்ற கணவரின் காமத்தை பூர்த்தி செய்ய நளாயினி அவரை தாசியின் வீட்டிற்கு அழைத்து செல்ல முடிவெடுத்தாள். கணவனோடு சேர கூலியாக அவளது வீட்டை சுத்தம் செய்தாள். அதன் பின் தாசியும் நளாயினின் வேண்டுகோளுக்கு ஒப்புக்கொண்டாள். நளாயினி தன் கணவனை கூடையில் வைத்து தாசியின் வீட்டிற்கு எடுத்துச் சென்றால் அவரை அங்கேயே விட்டுவிட்டு வீடு திரும்புகிறாள். தனது அன்பான மனைவியின் விசுவாசத்தை பார்த்து முனிவர் ஒரு கட்டத்தில் தன் மனதை மாற்றி கொண்டான். அதன் பின் நளாயினி தன் கணவனை தன் வீட்டிற்கு மீண்டும் எடுத்துச் சென்றால் அவள் செல்லும் வழியில் மாண்டவி முனிவரை மன்னன் கழுவில் ஏற்றிருந்தான். இருட்டின் காரணமாக அவளது கூடை மாண்டவியர் மீது இடிக்க ஏற்கனவே அவதிப்பட்டு கொண்டிருந்த முனிவர் தனக்கு துன்பம் கொடுத்த நளாயினின் கணவன் சூரிய உதயத்தில் தலைவெடித்து இறக்குமாறு கொடிய சாபத்தை தந்து விடுகிறார். இதை கேட்டு அந்த பத்தினி தான் பதிவிரதை என்பது உண்மையானால் சூரியன் உதிக்கவே கூடாது என்று பதில் சாபம் தந்தாள். அவள் சப்தமாக பேசிய வார்த்தைகள் கேட்டு சுற்றியிருந்த மரங்கள் ஒரு நிமிடம் தன் இயக்கத்தை நிறுத்தியது. காற்று ஒரு நிமிடம் நின்று வீசியது. ஆனால் எதுவுமே நடக்காதே போல் நளாயினி தன் கணவனை சுமந்து கொண்டு வீடு திரும்புகிறாள். மனதில் எந்த சலனமும் இல்லாமல் கணவனை சுத்தப்படுத்தி அருகம்புல் மெத்தையில் படுக்க வைத்து அவன் தூங்கும் வரை கைகால்களில் வாசனை தைலங்களை தடவி வழி நீங்க அழுத்தி பிடித்து விட்டாள். அந்த இரவானது விடியவே இல்லை. தேவர்களின் மன்னன் இந்திரன் சூரியனை தேடி போக சூரியன் தன் கதிர்களை மேருமலையின் பின்னால் மறைத்து கொண்டு உதிக்காமலே இருந்தான். தன்னை தேடி வந்த தேவர்களிடம் என்னை மன்னிக்க வேண்டும், நளாயினின் ஆணையை கண்டிப்பாக என்னால் மீற முடியாது என்று கூற இந்திரன் மகரிஷி மந்தவராயனம் சென்று அவரை கழுமரத்திலிருந்து கீழே இறக்கி அவரது வேதனை நீக்கி
மகரிஷியையும் தயை கோர்ந்து நலாயினிக்கு நீங்கள் கொடுத்த சாபத்தை திரும்ப பெறுங்கள் என்று வேண்டுகோள் விடுத்தான். மகரிஷியும் தன் சாபத்தை விலக்கிக் கொள்ள நலாயினியும் தன் ஆணையை திரும்ப பெற சூரியன் மீண்டும் உதிக்க தொடங்குகிறான். தன் மனைவி நலாயினிக்கு தன் மேல் இவ்வளவு காதலா என்று பிரமித்து போனார் ரிஷி கௌதமர். அவர் மிகுந்த காதலோடு மனைவி நலாயினி அணைக்க அவருடைய வயோதிகம் மாறி பழைய கட்டுடல் திரும்ப வந்தது. காதல் மயக்கத்தில் மனைவி நலாயினிடம், உனக்கு என் மேலிருக்கும் காதலானது என்னை வியக்க வைக்கிறது. இனி என் வாழ்நாள் முழுக்க உன்னை மயில்வோடு வைப்பதே என் லட்சியம் என்று கூறி இருவரும் மகிழ்ச்சியோடு வாழ்ந்தார்கள். நன்றி நண்பர்களையும், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்தால் லைக் பண்ணுங்க. தன் மனைவியின் காதலை சோதிக்க கௌசிக முனிவர் செய்த கொடுமைகளை பற்றியும் நலாயினியின் கருப்பு நெறியை பற்றியும் உங்களுக்கு தோன்றும் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. நன்றி.